வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு ட்ரிக்னோமெட்ரிக் எக்ஸ்பேன்ஷன்ஸில் ஃபார் பிஇ பிடெக் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கான எக்ஸ்பேன்ஷன்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபர்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் கொசைன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஆங்கிள்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் கொசைன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கான இன்ட்ரடக்ஷனில் போன வீடியோவில் நம்ம என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, ரீகால் பண்ணிக்கலாம், எக்ஸ் எப்போல்லாம் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இருக்கும், அப்போல்லாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் வந்து டூ காஸ் தீட்டாவாக இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் வந்து டூ ஐ சைன் தீட்டாவாக இருக்கும், எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் என் வந்து டூ காஸ் என் தீட்டாவாக இருக்கும், எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ஓவர் எக்ஸ் பவர் என் இஸ் டூ ஐ சைன் தீட்டா. இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அண்ட் இதை கொஞ்சம் நீங்கள் தரோ பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் போகிறது ஸ்பீடாகிடும், ஃபாஸ்ட்டாக போட்டுருவோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள், ப்ரூவ் தட் சைன் பவர் ஃபைவ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் ஓவர் சிக்ஸ்டீன் டைம்ஸ் சைன் ஃபைவ் தீட்டா மைனஸ் ஃபைவ் டைம்ஸ் சைன் த்ரீ தீட்டா ப்ளஸ் டென் டைம்ஸ் சைன் தீட்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. திருப்பியை நம்ம என்ன பண்ணலாம், லெட் இந்த மாதிரி எப்போல்லாம் பவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஆங்கிள்ஸாக கேட்குறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ ஹவ் டு ஸ்டார்ட் வித் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இது ஆய்லர் ஃபார்ம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். இது வந்து நல்லா தெரியும், போன வீடியோவில் சொன்ன மாதிரி இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் வித் மாடுலஸ் ஒன்னாக இருக்கிறதுனால இதுக்கு இன்வர்ஸ் போடணும்னா காஞ்சிகேட் போட்டால் போதும். எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கெல்லாம் மாடுலஸ் ஒன்னாக போதும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன கண்டுபிடிச்சா போதும், மாடுலஸ் இது காஞ்சிகேட் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்போ எக்ஸு கூட இன்வர்ஸ் ஒன்னா ஒன் பை எக்ஸ், அதுக்கு நான் காஞ்சிகேட் போடுறேன், காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா, சரிங்களா? அதே மாதிரி இப்போ எக்ஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இருக்கனால எக்ஸ் பவர் என் ரைஸ் பண்ணிங்கன்னா டிமாவிஸ் தியரம் படி என்ன ஆகுனா ரைஸ் பண்ண என் வந்து ஆங்கிளுக்கு வந்துடும், காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. அதே மாதிரி ஒன் ஓவர் எக்ஸு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா, இதுக்கு நீங்கள் பவர் என்னுக்கு ரைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் ஆங்கிள்லாம் ஆகிடும், அதுக்கு அதுக்கும் அந்த பவர் வந்து ஆங்கிளில் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், எக்ஸ் பவர் என் ஒன் ஓவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் என் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டூ காஸ் என் தீட்டா வந்துடும், சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா சைன் மாற்றி இது என்ன ஆகிடும், டூ ஐ சைன் தீட்டா ஆகிடும், எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ஓவர் எக்ஸ் பவர் என். அதே மாதிரி இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓவர் எக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா டூ காஸ் தீட்டா வரும், எக்ஸ் மைனஸ் ஒன் ஓவர் எக்ஸ் ஆட் பண்ணிங்க இது ரெண்டும் காஸ் தீட்டா காஸ் தீட்டா கேன்சல் ஆகிட்டு இது சைன் மாறிடும், டூ ஐ சைன் தீட்டா வந்துடும். இப்போது வி ஆர் ஆல் செட் டு டூ த ப்ராப்ளம். என்ன இப்போ நமக்கு ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், சைன் பவர் ஃபைவ் தீட்டா. இப்போ சைன் பவர் ஃபைவ் தீட்டானா நம்ம என்ன பண்ணுங்க, இங்கே வந்துடுங்க, இதான் வந்து நமக்கு சைன் இருக்கும், அப்போ இந்த குவான்டிட்டி எடுத்துக்க வேண்டியதுதான், இந்த என்டிட்டி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பாருங்க, நவ் டூ ஐ சைன் தீட்டா ரைஸ் டு த பவர் ஃபைவ் அப்படின்னு போட்டுருவோம். ஏன் பவர் ஃபைவ் போடணுன்னா நம்ம கொடுத்துருக்காங்க இங்கே பவர் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க, ஸோ ரைஸ் டு த பவர் ஃபைவ் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு இது என்னது, இது இஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஓவர் ஃபைவ் ரைஸ் டு த பவர் ஃபைவ் அவ்வளோதான். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஓவர் எக்ஸு ரைஸ் டு த பவர் ஃபைவ், திஸ் இஸ் ஒன் ஓவர் எக்ஸு ரைஸ் டு த பவர் ஃபைவ். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நேராக எழுதிடலாம், நம்ம என்ன பண்ணலாம், திஸ் இஸ் எக்ஸ் பவர் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் சி ஒன் எக்ஸ் பவர் ஒன்று பவர் குறைச்சிருங்க ஒன் ஓவர் எக்ஸ் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க, அடுத்தது ப்ளஸ் ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் சி டூ, இதெல்லாம் போன வீடியோவிலே சொல்லியிருக்கோம். இது எக்ஸ் கியூபு, இது ஒன் ஓவர் எக்ஸு ரேஸ் டு த பவர் டூ ஆகிடும், ஸோ தட் இந்த த்ரீ ப்ளஸ் டூ வந்து ஃபைவ் ஆகிடும், இங்கே ஃபோர் ப்ளஸ் ஒன் வந்து ஃபைவ் ஆகிடும், விச் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன், சரிங்களா? அடுத்தது இது ப்ளஸ்ஸு, அடுத்த டேர்ம் வந்து மைனஸ் ஆகிடும், ஸோ மைனஸ் ஃபைவ் சி த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். இங்கே பாருங்கள் இங்கே க்யூப் இருக்குது, ஒன்று குறைஞ்சிரும், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஒன்று இன்க்ரீஸ் ஆகிடும், க்யூப் ஆகிடும், சரிங்களா? ஓகே, அடுத்தது ப்ளஸ் ஃபைவ் சி ஃபோர் இது எக்ஸ் ஆகிடும், இது ஒன் ஓவர் எக்ஸு ஹோல் பவர் ஃபோர் ஆகிடும். ஃபைனலாக லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபைவ் சி ஃபைவ் இது வராது, எக்ஸ் பவர் ஜீரோ ஒன் ஆகிடும், ஸோ எக்ஸ் பவர் ஃபைவ் ஆகிடும், இது எக்ஸ் பவர் ஜீரோ வரும், எக்ஸ் பவர் ஜீரோ இஸ் ஒன்னு,
சரிங்களா, அவ்வளோதான் எக்ஸ்பேன்ஷன் முடிச்சிட்டோம். ஸோ இதை எப்படி எழுதலாம், நம்ம எக்ஸ் பவர் ஃபைவ் அப்படியே வச்சுக்கோங்க. ஃபைவ் சி ஒன் எவ்வளோ நமக்கு, ஃபைவ் சி ஒன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே எத்தனை எனக்கு ஒன் இருக்குது. ஸோ ஒரு டம் ஸ்டார்டிங் வித் ஃபைவ் போடுங்க, கீழே ஒன் ஃபேக்ட்டு, அவ்வளோதான், இதுதான் ஃபைவ் சி ஒன். ஃபைவ் சி ஒன் இஸ் ஃபைவ். ஸோ மைனஸ் ஃபைவ் பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபோர், இது எக்ஸு. ஸோ இந்த எக்ஸ் பவர் ஃபோரும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் கியூப் ஆகிடும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், எக்ஸ் கியூப் போட்டுக்கலாம், யூ கேன் புட் எக்ஸ் கியூப். அடுத்தது ஃபைவ் சி டூ போடணும். இங்கே பாருங்கள் ஃபைவ் சி டூ எப்படி போடலாம் அப்படின்னா பாருங்கள் இங்கே ரெண்டு இருக்கா, அப்போ ஸ்டார்டிங் வித் ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்று ஒன்றா ரெடியூஸ் பண்ணுங்கள் ஃபைவ் டைம்ஸ் ஃபோர். அப்புறம் இங்கே வந்து யூ ஸ்டார்ட் வித் ஒன்னு அப் டு டூ வரைக்கும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இது டுவெண்ட்டி ஓவர் டூ விச் இஸ் டென் ஆகிடும். அப்போ அது என்ன ஆகிடும் உங்களுக்கு, ப்ளஸ் டென். அடுத்தது என்ன பண்ணலான்னா நீங்கள் பாருங்கள் இந்த இந்த எக்ஸ் இது இது பாருங்கள் இது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூபு பை ஒன் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கீங்க பாருங்கள். இந்த எக்ஸ் இந்த எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும் சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் வரும். அப்போ இங்கே என்ன வரும், டென் எக்ஸ் வரும். இங்கே என்ன வரும், டென் எக்ஸ் வரும். ஸோ இந்த கேல்குலேஷன் இங்கே இருக்குது, நம்ம அதை அழிச்சிடலாம் சரிங்களா. அடுத்தது அடுத்தது இங்கே வாங்க ஃபைவ் சி த்ரீ. ஃபைவ் சி த்ரீ வேணும்னா மைனஸ் போட்டுக்கலாம். ஃபைவ் சி த்ரீ பாருங்கள் ஃபைவ் சி த்ரீ, இங்கே மூணு இருக்கா, இந்த இடத்துல த்ரீ இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ஒன்றா குறைக்கணும், ஃபைவ் ஃபோர் த்ரீ. அதுக்கப்புறம் இங்கே த்ரீ இருக்குல்ல, அப்போ ஒன்று ஒன்னில் ஸ்டார்ட் பண்ணி மூணு டம் போடணும், ஒன்று ஒன்றா கூட்டி. ஸோ இந்த த்ரீ த்ரீ போயிடும், இது இது கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைவ் சி த்ரீயும் டென் தான். ஸோ ஃபைவ் சி த்ரீ இஸ் டென் டென். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கு பாருங்கள், இந்த எக்ஸுக்கு எக்ஸு போட்டுக்கலாம், இந்த எக்ஸு எக்ஸு போட்டுக்கலாம். இது என்ன ஆகிடும், டைம்ஸ் ஒன் ஓவர் எக்ஸ் பவர் ஃபோரு. அப்போ இது இதையும் கட் பண்ண என்ன ஆகிடும், எக்ஸ் கியூப் ஆகிடும். இது என்ன வந்துடும், எக்ஸ் கியூப் வந்துடும் சரிங்களா. அடுத்தது ஃபைவ் சி ஃபைவ் மைனஸ் ஃபைவ் சி ஃபோர் போடணும், சாரி ஓ ஃபைவ் சி த்ரீ தான் போட்டுட்ருக்கோமா, அப்போ இங்கே அழிச்சிருவோம், இதை அழிச்சிருவோம். ஃபைவ் சி த்ரீ தான் போடுறோம் நம்ம. ஸோ ஃபைவ் சி ஒன் ஃபைவ் சி டூ, ஃபைவ் சி ஒன் ஃபைவ் சி டூ, ஃபைவ் சி த்ரீ. ஃபைவ் சி த்ரீ தான் இருக்குது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்குது, டைம்ஸ் ஒன் ஓவர் எக்ஸ் கியூப். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இதோட கேன்சல் ஆச்சுன்னா ஒரு எக்ஸ் தான் இருக்கும். இது முடிஞ்சிச்சு. அடுத்தது ஃபைவ் சி ஃபோர் போடணும். ஸோ ப்ளஸ் ஃபைவ் சி ஃபோர் என்ன வரும்னா ஃபைவ் தான் வரும். எப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபைவ் சி ஃபோர். ஃபைவ் சி ஃபோர்னால் மேலே வந்து அஞ்சு நாலு மூணு மூணு ரெண்டு. ஸோ நாலு டம் வந்துச்சு பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு. அதுக்கப்புறம் கீழே ஒன்று ரெண்டு மூணு நாலு வரைக்கும் வரணும். ஸோ ஃபோர் த்ரீ டூ, ஃபோர் த்ரீ டூ கேன்சல் ஆகிடும், ஃபைவ் ஓவர் ஒன் ஃபைவ் ஆகிடும். ஸோ ஃபைவ் சி ஃபோர் இது ஆயிடுச்சு, டைம்ஸ் எக்ஸு. இந்த எக்ஸ் அப்படியே போட்டோம், டைம்ஸ் எக்ஸு. அப்புறம் இங்கே ஒன் ஓவர் எக்ஸ் பவர் ஃபோர், ஒன் ஓவர் எக்ஸ் பவர் ஃபோர். ஸோ இதையும் இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கியூப் ஆகிடும். அடுத்தது ஃபைவ் சி ஃபைவ். ஃபைவ் சி ஃபைவ் வந்து ஒன்று தான் இருக்கும், ஃபைவ் சி ஃபைவ் இஸ் ஒன். இப்போ நம்ம சொன்ன மாதிரியே செக் பண்ணி பார்க்கலாம், அஞ்சுலேருந்து நாலு மூணு ரெண்டு ஒன்று. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோம், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு போடணும், ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு. ஸோ அப்படியே கேன்சல் ஆகிட்டு ஒன்று ஆகிடும். ஃபைவ் சி ஃபைவ் ஒன்று, இங்கே என்ன ஆகிடும், ஒன் ஓவர் எக்ஸ் பவர் ஃபைவ் வந்துடும். இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவோம் எப்படி வந்ததுன்னு, ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, அப்பியர் ப்ரெசன்டேஷன்ஸ் சரியாக இருக்காது. ஸோ இதை எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணது, சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அவ்வளோதான் ஆன்சர் வந்துச்சு, சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபைவ், அடுத்தது இங்கே பாருங்கள் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் கியூப், அதுக்கப்புறம் ப்ளஸ் டென் எக்ஸு, அதுக்கப்புறம் மைனஸ் இங்கே பாருங்கள் டென் ஓவர் எக்ஸ் இருக்கும், டென் ஓவர் எக்ஸு, டென் பை எக்ஸு வரும் சரிங்களா, மைனஸ் டென் ஓவர் எக்ஸு. அடுத்தது ப்ளஸ்ஸு ஃபைவ் ஓவர் எக்ஸ் கியூப், ஃபைவ் ஓவர் எக்ஸ் கியூப் வரும். அடுத்தது மைனஸ் ஃபைவ் ஓவர் எக்ஸ் பவர் ஃபைவ் வரும். அவ்வளோதான், வி ஹவ் டன் ஆல்மோஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், குரூப் பண்ணிடலாம் டேர்ம்ஸு. எக்ஸ் பவர் ஃபைவ் இங்கே இருக்குது பாருங்கள், சாரி இது வந்து ஃபைவ் சி ஃபைவ் வந்து ஒன்று தான் வரும். ஐ மேட் அ மிஸ்டேக் ஹியர், ஃபைவ் சி ஃபைவ் இஸ் ஒன்று, ஒன்றுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபைவ்னு போட்டேன், இது வராது. ஸோ வி ஒன்ட் ஹவ் ஃபைவ், ஃபைவ் சி ஃபைவ் இஸ் ஒன். ஓகே, ஸோ ஃபைவ் சி ஃபைவ் இஸ் ஒன்.
ஸோ இங்கே ஒன் தான் வரும், 5C5 is 1. ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், லைக் டேர்ம்ஸ்லாம் குரூப் பண்ணிவிடுங்க. ஸோ எக்ஸ் பவர் ஃபைவ் 1/x5 அதை குரூப் பண்ணிவிடுங்க. எக்ஸ் பவர் ஃபைவ் மைனஸ் 1/x5. நம்ம இதை வேணும்னே தான் பண்ணணும், இந்த மாதிரி டெலிபரேட்டாக தான் பண்ணுறோம், ஏன்னா அது ஒரு பர்பஸ் இருக்குது, கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். அடுத்தது பாருங்கள், இதுவும் இதுவும் குரூப் பண்ணிடலாம். அதில் குரூப் பண்ணும்போது இது பாருங்கள், இங்கே இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ், அதனால் நான் என்ன பண்ணுறேன், இது நெகட்டிவ் டேர்ம் இது பாசிட்டிவ் டேர்ம், அதனால் ஐ எம் புல்லிங் அவுட் த நெகட்டிவ் டேர்ம், மைனஸ் ஃபைவ் வெளியே எடுத்துறேன். So I will be left with x power 3 minus 1 over x power 3. So இதை பண்ணியாச்சு. அடுத்தது இதை பாருங்கள், இதுவும் இதுவும். ஸோ ப்ளஸ் 10 வெளியே எடுத்துருங்க. ப்ளஸ் 10 வெளியே எடுத்துட்டிங்கன்னா x மைனஸ் 1/x. ஸோ இந்த மாதிரி வந்துடும். இது எதுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி எதுக்கு குரூப் பண்ணோன்னா, இந்த பாருங்க இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள், எக்ஸ் பவர் என் மைனஸ் 1/x n இருந்தால் 2i sin n θ போடலாம். அப்போ இங்கே n இருந்தால் இங்கே நம்ம n போடலாம். அப்போ எண்ணுக்கு பதில் 3 இருந்தால் நம்ம இங்கே 3θ போடலாம். எண்ணுக்கு பதில் 5 இருந்தால் இங்கே 5θ போடலாம். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல எண்ணு வந்து எக்ஸ் பவர் என் மைனஸ் 1/x n இருந்தால் 2i sin n θ போடுறோம். சப்போஸ் இந்த எண் 5 இருந்துச்சுன்னா அப்போ 2i sin 5θ போடலாம். எண் வந்து 3 இருந்ததுன்னா 2i sin n θ, எண் வந்து 1 இருந்ததுன்னா 2i sin 1θ, அதாவது sin θ போடலாம். இப்போ அதை தான் நம்ம இங்கே செய்ய போகிறோம். இது இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நமக்கு 5 இருக்குது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை இதுக்கு பதில் ஐ எம் கோயிங் டு ரைட் 2i sin 5θ அப்படின்னு மைனஸ் இந்த 5 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த ப்ராக்கெட்டில் எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x³ இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், 2i sin 3θ எழுதுவேன். ஏன்னா எனக்கு நம்மளோட எண்ணோட பிளேஸ் நம்ம என்ன எழுதி ஞாபகம் பாருங்கள், எக்ஸ் பவர் என் மைனஸ் 1/x n, என் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், 2i sin n θ. ஸோ இங்கே என்ன n இருக்கோ அந்த n தான் நம்ம போட்டோம். நமக்கு இங்கே 3 இருக்குது, அதனால 3θ வரும். இங்கே 5 இருக்குது, அதனால இது 5θ வரும். புரியுதுங்களா? ஸோ அதை போட்டோம் நம்ம. ஓகே, இதை போட்டோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் 10 times இது 2i sin, இது பாருங்கள் பவர் 1 இருக்குது, அதனால sin θ. அவ்வளோதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன தெரியுமா இருந்தது, நல்லா பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு இது இருக்குது, அதாவது 2i sin θ ரேஸ் டு த பவர் 5 இருந்தது. 2i sin θ ரேஸ் டு த பவர் 5, அது எப்படி, அதில் நம்ம 2i5i5 sin 5θ அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம, 2 power 5. ஏன்னா நமக்கு ஏபிசி ரேஸ் டு த பவர் n இருந்தால் ஏ பவர் n பி பவர் என் சி பவர் என் தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே யூஸ் பண்ணுறோம், 2i sin தனித்தனியாக எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா, நம்ம 2 power 5 எவ்வளோ தெரியும் நமக்கு, 32. ஐ பவர் ஃபைவ் இருக்குல்ல, ஐ பவர் ஃபைவை நம்ம எப்படி எழுதலாம், ஐ பவர் ஃபைவை ஐ பவர் 4 times i எழுதலாம். ஐ பவர் 4 வந்து 1, i தான். ஸோ ஐ பவர் 5 வந்து i ஆகிடும். ஸோ 32i sin 5θ அப்படின்னு போட்டுருக்கோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எல்லாத்துலேயும் 2i காமனாக இருக்கும், அதை வெளியே எடுத்துடலாம். 2i காமனாக இருக்கும் எல்லாத்துலேயும், பாருங்கள் இங்கேயும் 2i இருக்கும், இங்கேயும் 2i இருக்கும், இங்கேயும் 2i இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்குது. அதை வெளியே எடுத்துட்டிங்கன்னா sin 5θ மைனஸ் 5 times sin 3θ ப்ளஸ் 10 times sin θ. ஸோ எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த இந்த நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 2i டிவைட் பண்ணலாம் ரெண்டு பக்கமும். யூ கேன் டிவைட் பை போத் சைட்ஸ் பை 2i, டிவைட் பண்ணிங்க வச்சுக்கலாம், என்ன வரும் இது பாருங்கள், 32i times 5 sin 5θ டிவைடட் பை 2i. இங்கேயும் பண்ணுங்கள், இங்கேயும் பண்ணுங்கள், 2i by 2i. ஸோ இது அப்படியே கேன்சல் ஆகிட்டு 1 ஆகிடும். ஸோ sin 5θ மைனஸ் 5 sin 3θ ப்ளஸ் 10 sin θ, அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ii கேன்சல் பண்ணிடலாம், 13 வந்து 2 வந்து 32 கேன்சல் பண்ணிங்கன்னா 16 ஆகிடும். ஸோ இதுதான் ஆன்சர், அவ்வளோதான். ஸோ தட் இஸ் வாட் வி வாண்டட் டு புட், 16 sin 5θ இஸ் ஈக்குவல் டு sin 5θ மைனஸ்
5 sin 3 தீட்டா ப்ளஸ் 10 sin தீட்டா. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். புரியுதுங்களா? ப்ராப்ளம்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு தெரியும்ல, ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஐ சொல்லுவோம். அதனால ஐ ஸ்கொயர் வந்து -1 ஆகிடும், ஐ பவர் 4 வந்து 1 ஆகிடும். ஸோ இந்த ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சால் வேகமாக போட்டுற முடியுங்களா? சரிங்களா? ஓகே. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இன்னும் வந்து ஒரு 4-5 கணக்கு தனித்தனியாக போட்டுட்டோம்னா, ப்ராப்ளம் போட்டுட்டோம்னா, இந்த டைப் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் தரோவாயிடும் உங்களுக்கு. ஓகே ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.